தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். எல்லாவற்றையும் படித்த எங்கள் பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளை எங்களை பார்க்க கண்விழிக்க வைத்தீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பினால் இரக்கத்தினால் எங்களை ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாளில் உமக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். பாவத்தில் வீழாதபடி எங்களை ரட்சித்தருளும். ஒவ்வொரு நாளும் உமது வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் சிறந்து விளங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியடைய எங்களுக்கு உதவியருளும். உம்முடைய நாமத்தில் உள்ள வல்லமையை அனைவரும் அறியும்படி எங்களை வழிநடத்தும். இந்த நாளிலேயே உம்முடைய விசுவாசத்தையும் அனைவருக்கும் எடுத்துரைக்கவும் விசுவாசத்தில் வழிநடத்தவும் எங்களை உதவியருளும். உன்னை ஒருபோதும் நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன இயேசுவே, இந்நாளில் நாங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக பரிசுத்த மாதாவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். பொதுக்காலம் 22ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. இன்று திருச்சபை புனித கிரிகோரி அவர்களின் திருவிழாவை கொண்டாடுகிறது. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 33-39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஓர் உவமையை கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டு பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோட்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோட்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்திப்போகும், தோட்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோட்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார்கள், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று சீடர்கள் இயேசுவோடு இருக்கும் அனுபவம் திருமணம் செய்து கொண்ட கணவன் மனைவியின் பேரன்புக்கு ஒப்பிடுகின்றார் இயேசு. சீடர்களின் கடமை இயேசுவுடன் உண்மையாக இருப்பது. உண்மையான அன்பில் சந்தோஷம் இருக்கின்றது. சீடர்கள் இயேசுவிடம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இயேசுவிடம் இருக்கும் நாட்கள் திருமண நாட்களுக்கு ஊமைக்கிறார் இயேசு. இன்றைய மனிதர்களின் பிரச்சனை சந்தோஷமில்லை. மக்கள் சோகமாக இருக்கிறார்கள். ஏன் இந்த சோகம்? இயேசுவிடம் உறவு இல்லை. கடவுளிடம் அன்பு இருந்தால் உமக்கு அமைதியும் சமாதானமும் கிடைக்கும். நோன்பு தேவையில்லை, ஆனால் இயேசுவுடன் இருப்பதுதான் நோன்பு. இயேசுவுடன் வாழ்வதுதான் தவம். இயேசுவை தெரிந்துவிட்டால் நீயாக வாழ முடியாது. புனித பவுல் கூறும்படி, இயேசுவை அறிந்தவன் புதுப்பிறப்பாக ஆகிவிடுகின்றான். பழைய ஆடை, பழைய திராட்சைப்பை என்பவற்றை தூக்கி எறிந்து, நாம் எம்மையே தூக்கி எறிந்து இயேசுவை அறிந்து இயேசுவை அணிந்திட முன்வர இன்றைய திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது.
நோன்பு நமக்கு தேவையில்லை. இயேசுவுடன் இயேசுவோடு கூட வாழ்வதுதான் நம் நோன்பு. இறை வார்த்தையிலிருந்து இறைவன் இதயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். புனித கிரிகோரி. ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும் கவலைகளும் சங்கடங்களும் வேதனைகளும் எங்களை விற்று அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்படல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவரே எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர். நீர் நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கேற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும் போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள் விபத்துக்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும். உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழிநடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களை அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹலோ.
பிறந்து ஒன்றே போதும்.